வணக்கம். கொற்றவை பேசுகிறேன். துணிவு படம் பற்றி பேசலான் இருக்கேன். துணிவு படம்னோடனே படத்தை பற்றி நான் விமர்சனம்னு நினச்சிடாதீங்க. அந்த படம் தொட்டு பேசி இருக்கக்கூடிய முதலீடு, நிதி முதலீடு அல்லது சேவிங்ஸ், அதில் எப்படி ஒருத்தர் வந்து ஏமாத்து வேலையில் ஈடுபடுறாங்க, அதுக்கு இந்த படம் வந்து என்ன சொல்லியிருக்கு, அதை ஒட்டி பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் எப்படி நாம் இதை அணுகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். நிச்சயமாக இயக்குனர் வினோதுக்கும் இதை தயாரித்த நிறுவனத்திற்கும் இதில் நடித்த அஜித்திற்கும் பாராட்டுக்கள். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு வெகுஜன தளத்தில் இந்த நிதி மூலதனம் அப்படின்னு சொல்லி, இதுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு வார்த்தை சொல்லலாம், நிதி மூலதனம் அப்படிங்கிறத சுற்றி இங்கே இருக்கக்கூடிய ஒரு வலைப்பின்னல் என்ன, சுரண்டல் என்ன, ஏமாற்று வேலை என்ன அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் அரசியல் ரீதியாக என்னை போன்றவர்களுக்கு சில விமர்சனங்கள் இருக்குது. மற்றபடி அந்த படம் ஒரு பொழுதுபோக்காக, அந்த பொழுதுபோக்குக்குள்ளே சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொழுதுபோக்குக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சிந்தனையை உள்ளடக்கியிருக்கு. அதற்காக பாராட்டுக்கள். நாம் இப்போ அரசியலுக்கு வந்துடுவோம், பொருளாதார அரசியலுக்கு வந்துடுவோம். இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தனிநபர், அந்த நபர் வந்து ஒரு வங்கியை வைத்து கொண்டு மக்களை அதில் முதலீடு செய்ய வைத்து அந்த பணத்தை நிதி முதலீடு, அதுதான் உங்களுக்கு வந்து பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ அடிப்படையில் இந்த படம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃப்ராடை பற்றி பேசுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் முதலீடு செய்ய வைத்து ஏமாற்றி, அதில் நஷ்டம் அடைந்து விட்டதாக மக்களை நம்ப வைத்து அந்த பணத்தை கொள்ளையடிக்க முயற்சிக்கிறார். யார்? அந்த வங்கி முதலாளியே இன்னும் சில பேரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு கொள்ளையடிக்க முயற்சி செய்கிறார். அதை தெரிந்து கொண்ட ஒரு கதாநாயகன் ஒரு மீட்பராக வந்து இந்த கொள்ளையிலிருந்து மக்களின் பணத்தை காப்பாற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தந்துவிட்டு செல்கிறார். ஓகே, இது ஒரு ஹீரோயிக் சப்ஜெக்டாக நல்லா தான் இருக்குது. ஆனால் நிஜத்தில் இது மாதிரியான படங்கள் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நேரமும் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி யாராவது ஒரு கதாநாயகன் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மனநிலைக்கோ, அல்லது வருவாங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ளேயோ போயிடுற மாதிரியான ஒரு மனநிலையை வளர்த்து விடுதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அது தவறாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வந்து அன்றாடம் நாம் செய்திகள்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி எவ்வளவோ நிதி சார்ந்த ஏமாற்று வேலைகளை பார்த்துட்ருக்கோம். பணம் முதலீடு சார்ந்து எவ்வளவோ பேர் ஏமாறுறத பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கங்கே சின்ன சின்னதாக போராட்டங்கள் நடக்கும். அந்த தனிநபர் அல்லது எக்ஸ்வைசட், அந்த முதலாளி, இதில் ஹர்ஷா அந்த மாதிரிலாம் ஏதோ பேர்கள் இருக்குது, யாரோ ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அளவில் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமே தவிர, ஒட்டுமொத்தமாக ஏன் தொடர்ந்து இப்படி வந்து பணத்தை வைத்து கொண்டு ஏமாற்றுகிறார்கள்? சதுரங்க வேட்டையில் கூட வந்து இதே மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனால் இந்த படங்கள்லாம் தொடர்ந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பேராசை பிடித்தவர்கள், மக்கள் முட்டாள்கள், மக்கள் வந்து கேள்வி கேட்பதில்லை, அதனால் முதலாளிகள் ஏமாத்துறாங்க, அதாவது ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துகிட்டே தான் இருப்பாங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து பேராசை மிக்கவர்கள்லாம் கிடையாது. மக்களுக்கு அந்த பணத்தாசையும் பேராசையும் அல்லது சேவிங்ஸ், எதிர்காலம் குறித்த பயம், இதையெல்லாம் ஏற்படுத்துறதே இந்த தனியுடைமை பொருளாதார அமைப்பு தான். தனியுடைமை அப்படின்னா எல்லாரும் சொத்து சேர்க்கக்கூட சொத்து சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் தான் காரணமே தவிர தனி மனிதர்கள் பேராசை மிக்கவர்கள் அல்ல. நாம வாழக்கூடிய இந்த சமுதாய அமைப்பின் தேவைதான் நம்மளை அந்த மாதிரி யோசிக்க வைக்குது. நாளைக்கு எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும், என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்,
மிகப்பெரிய பிரச்சனை பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அப்புறம் வந்து அந்தஸ்து, நான் வந்து எவ்வளோ வீடு கட்டியிருக்கேன், எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன், எவ்வளோ கார் வச்சுருக்கேன், எவ்வளோ நகை சேர்த்து வச்சுருக்கேன், எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கேன், இதன் அடிப்படையில் தான் இங்கே மனிதருக்கு வந்து மதிப்பு இருக்குது. பணம் இல்லைன்னா யார் மதிக்கிறாங்க? அப்போ மக்கள் எப்படி பேராசை மிக்கவர்கள் ஆவாங்க? அப்போ நீங்கள் வந்து கேள்வி கேட்டு இதையெல்லாம் வெரிஃபை பண்ணி நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும்னு ஒரு ஆர்குமெண்ட்டும் இருக்குது, நீங்கள் அதை விளக்குனீங்களா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டும் இருக்கே தவிர, அடிப்படையில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதே ஒரு ஏமாற்று வேலை அல்லது அவசியம் இல்லாத ஒரு பொருளாதார இயங்குமுறை. அதாவது பப்ளிக் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் சிஸ்டமுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிபேட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பணத்தை வந்து இவங்க ஸ்டாக் மார்க்கெட் மூலமாகவோ ஃபண்ட்ஸாகவோ ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து படித்து காட்டுறதுனால மட்டுமே நாம் வந்து இந்த மாதிரி ஏமாறுறதுலேருந்து மீண்ட முடியுமானா? அப்படி இல்லை. அப்போ நம்ம அடிப்படையில் என்ன கேள்வி கேட்க வேண்டி இருக்குன்னா, ஏன் மனிதர்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, ஏன் எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே நாம் போக வேண்டியிருக்கு. அப்போ வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த அளவுக்கு வந்து ஒரு பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி அவ்வளோ அதிகமாக இருக்குது. தனிநபர்கள் முதலாளிகள் அதிகமாக சொத்து சேர்த்துட்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஏழைகள் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க, தொழிலாளர்கள் நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. அப்போ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் சீக்கிரமாக வந்து பணம் சேர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்போ யாரோ ஒரு ஸ்டாக் புரோக்கரோ யாரோ ஒருத்தர் சொல்றத நம்பி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்றது நடக்கும். எங்க அப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ல 15 லட்சம் ரூபாயை இழந்திருக்கிறார். அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை காலம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஒரு காலகட்டத்துக்கு மேல அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வரும்பொழுது ஒரு ஸ்டாக் புரோக்கர் சொன்னதை கேட்டு எங்கேயோ போட போய் கடைசியில் அந்த கம்பெனி லாஸ்ன்னு சொல்லி அந்த பணமே போச்சு. பிள்ளைகள் கூட நாங்க பெருசா அவர்கிட்ட அனுபவிக்கிறதுக்கு முடியல. அப்போ சராசரியாக ஒரு தொழிலாளர் வர்க்கம் அப்புறம் வந்து மத்தியத்தர வர்க்கம் தான் வந்து இதுல பெருசா பணத்தை இழக்கிறாங்க. அப்ப இது வந்து வெறுமென்றே வந்து ஒரு குறிப்பிட்ட முதலாளி ஏமாத்துறோம் அல்லது அவருக்கு உடந்தையாக வந்து ஒரு ஆபீசர் இருக்காங்க இல்ல சிஎம் இருக்காங்க யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது மட்டுமே வந்து பிரச்சனை இல்லை. தனிநபர்கள் சொத்து சேர்க்கிறது சரி அப்படின்னு சொல்லி உருவாகி இருக்கிற இந்த அமைப்பு தான் பிரச்சனை. இதை புரிஞ்சுக்கணும்னா நாம எல்லாரும் வந்து மார்க்சிய அரசியல் பொருளாதாரத்தை படிக்கணும். ஏன்னா நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்துட்டோங்க, வந்து ஒரு மந்திரி கேட்டவனா இருப்பாரு, இல்லை முதலமைச்சர் கேட்டவனா இருப்பாரு, இல்லை அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்டவங்களா இருப்பாங்க, இல்லை வந்து வேற ஒருத்தவங்க கேட்டவங்களா இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து ஹீரோ காப்பாத்திட்டு போவார். நிஜத்துல எந்த ஹீரோ அப்படி வராங்க? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போராடுறவங்க யாரா இருக்கிறாங்க? கம்யூனிஸ்டுகளாகவும் அல்லது வந்து பெரியார் அம்பேத்கர் இயக்கங்களாகவும் அல்லது வந்து சிவில் ரைட்ஸ் பேசக்கூடிய ஜனநாயக சக்திகள் தான் மக்களுக்காக வந்து போராடுறாங்க. அங்கங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒன்று திரண்டு போராடுறாங்க. ஆனா இந்த மாதிரி போராடக்கூடியவர்களை ஒட்டுமொத்தமா வந்து என்னன்னு சொல்றோம், இவர்கள் எல்லாம் ஆன்டி இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா சினிமாலாம் அப்படி ஒரு கதாநாயகன் வந்து போராடும் போது அவர் மாஸ் ஹீரோ ஆயிடுறாரு. அவரை வந்து இளைஞர்கள் அப்படி வழிபடுறாங்க, இன்னும் சொல்ல போனா வெறித்தனமாக வழிபட்டு ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படுது. அப்போ ஒரு தனி மனித பிம்பத்தை, தனி மனித சாகசத்தை கொண்டாடும் மனநிலையில் உள்ள மக்கள் யதார்த்தத்துல இந்த மாதிரி போராடக்கூடிய நபர்களுக்கோ அமைப்புகளுக்கோ எந்த அளவுக்கு ஆறுதலா இருக்கிறாங்க, அது பற்றின சரியான புரிதலோட இருக்காங்க. கூலி உயர்வுக்காக வந்து போராடுனா இவன் இந்த யூனியன்காரங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது, இல்லைன்னா வந்து இந்த தொழிலாளர்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் மிஞ்சி போய் இந்த மாதிரி எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாங்களா இவங்கெல்லாம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பேசிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். அல்லது ஒரு சாமியார் போன்றவர்கள்ட்ட போய் ஏமாந்துட்டு வந்தா இவங்களுக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராதா இப்படி சொல்லி கடந்து போயிடுவோம். ஆனா யாருமே என்ன கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம்னா, மனிதர்களை பேராசை மிக்கவர்களாக ஆக்குவது எது? ஏன்னா நம்ம வந்து பணம் இல்லாம வாழணும், எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பிலசாபிக்கலா என்ன சொல்றோம், போகும்போது என்னத்தை கொண்டு போறோம் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா வாழ்றதுக்கு இங்க என்னெல்லாமோ தேவைப்படுது, எவ்வளவு இருந்தாலும் பத்த மாட்டேங்குது.
இன்னைக்கு குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு எவ்வளவு செலவாகுது? நம்ம அரசாங்க பள்ளியில சேர்ந்து படிக்க வச்சா அதற்கான எதிர்காலம் குறித்த பயம் இருக்கு. ஸோ அடிப்படையில இது மாதிரியான ஏமாற்று வேலைகள் அல்லது ஃப்ராடு வந்து வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன? எதிர்காலம் குறித்த பயம். இந்த எதிர்காலம் குறித்த பயத்தை ஏற்படுத்துவது முதலாளித்துவ பொருளாதாரம் தான். உன்னால முடிஞ்சா நீ சம்பாதிச்சுக்கோ, யார் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு பொருளாதார முறை தான் இந்த ஒட்டுமொத்த சீரழிவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம். எல்லாருக்கும் எதிர்காலம் குறித்த ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய பொருளாதார அமைப்பு இருந்ததுன்னா யாருமே பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க, எல்லாருமே நிம்மதியை தேடிதான் ஓடுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கு, அப்படிப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. சோசியலிஸ்ட் எக்கானமில வந்து சைல்ட் கேர் அண்ட் சீனியர் சிட்டிசன் கேர்னு தனியாவே அதற்கான திட்டங்கள் இருக்கு. ஆனா எத்தனை பேருக்கு இதை பத்தி தெரியும்? அல்லது இது மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கிறவங்க அந்த விஷயங்களை தொட்டு பேசுறாங்களா? முதலாளித்துவ பொருளாதாரம் தான் பிரச்சனை அப்படின்னு பேசக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் இடதுசாரிகளாக இருந்து படம் எடுத்தாங்கன்னா அவங்க அதை வந்து தொட்டு பேசுவாங்களே தவிர, மற்றபடி இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜிங்கிறது ஒரு ப்ராடக்ட் ஆயிடுது. இதை எடுக்கக்கூடிய முதலாளிகளுக்கு மட்டும் இதில் பத்தி அக்கறை இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு மெசேஜ். ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கும் போது ஒரு நல்ல மெசேஜை கொடுத்தா அது வந்து பெரிய ரீச் ஆகும். ஆனா அவங்களும் வந்து அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இல்ல அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப மக்களிடம் இருந்து பணத்தை திரட்டி அதில் வந்து செல்வந்தர்கள் கொழித்து கொண்டு அதில் ஏதோ வந்து டிவிடெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ப்ராமிசஸ் கொடுத்துட்டு கடைசியில வந்து இல்ல எங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சிருச்சு. எப்படி நஷ்டம் அடைய முடியும்? நஷ்டம், லாபம் நஷ்டம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலைன்னு புரிஞ்சுக்க நீங்க மறுபடியும் மார்க்சிய அரசியல் பொருளாதாரத்தை படிச்சாதான் புரியும். இந்த உற்பத்தி முறையே ஒட்டுமொத்தமா தப்பா இருக்கு. ஏன்னா இங்க வந்து டிமாண்ட் சப்ளைன்லாம் பேசுவாங்க, ஆனா வந்து டிமாண்டுங்கிறதே வந்து உருவாக்கப்படுறது தான், தேவைங்கிறதே உருவாக்குற அளவுக்கு வந்து முதலாளித்துவத்துக்கு தந்திரம் உள்ளது. அதே மாதிரி வந்து ஜிடிபின்ற சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி கணக்கீடுகள் கூட வந்து எவ்வளவு தூரம் உற்பத்தி அளவை வச்சு கணக்கு பண்றாங்களே தவிர வாங்கும் திறன் எவ்வளவு இருக்கு மக்கள்கிட்ட அதை பத்தி வந்து இங்க வந்து ஒரு பிரஜையே இல்லை. அப்போ யார் வேணா எவ்வளவு வேணா உற்பத்தி பண்ணிட்டே இருக்கிறாங்க, அதை வாங்கக்கூடிய திறன் உள்ளவங்க யாரு, நுகர்வோர் யாரு? பெரும்பாலும் தொழிலாளர்கள். அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. அவங்களோட உரிமைகள் பறிக்கப்படுது, தொழிலாளர் நல சட்டங்கள் வந்து மாற்றி அமைக்கப்படுது. லே ஆஃப்ஸ்ங்கிற பேர்ல 12,000 தொழிலாளர்கள், 20,000 தொழிலாளர்கள் வேலை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். இது பற்றிய விழிப்புணர்வையும் சேர்த்து இந்த மாதிரியான படங்கள் ஏற்படுத்த தவறிவிடுகின்றன, அல்லது அது எடுபடாது மார்க்கெட்ல. அப்ப இந்த எக்கனாமிக்ஸை பத்தி பேசும்போது, அதாவது மார்க்சியன் பொலிட்டிக்கல் எக்கானமியை பத்தி பேசும்போது, இதற்கு எதிர்மறையாக நிறைய பேர் பேசுவாங்க. சோசியலிச நாடுகள்லாம் வந்து வீழ்ச்சி அடைந்ததை பத்தி பேசுவாங்க. சோசியலிச நாடுகள் ஏன் வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நூல்கள் இருக்கு, அதை படிக்கணும். நாம எப்பவுமே வந்து ஒரு நன்மையை எந்த தீமையும் வளர விடாது. நீங்க வந்து எவ்வளவோ வந்து கதைகள் படிக்கிறீங்க, அரக்கன் அப்புறம் வந்து தேவன் அப்படிங்கிற உதாரணங்கள் எடுத்து பார்த்து, சாதிய ரீதியான உதாரணங்கள் பட் இருந்தாலும் சொல்றேன், அப்படித்தான் நம்மளுக்கு கதை சொல்லி இருக்கிறாங்க. அப்போ வந்து நல்லது செய்யறவங்களை வந்து அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க, ஏன்னா இவங்களை எதிர்க்கிறதுனால. அந்த மாதிரிதான் இங்க வந்து ஒரு தவறை எதிர்க்கக்கூடியவர்களை தீயவர்களாக சித்தரித்து விட்டு இவர்களை வளரவே விடாமல் இன்னொரு குரூப் வந்து பண்ணிட்டே இருக்கும். அப்படித்தான் இந்த பொருளாதார அமைப்புகளுக்கும் நடக்குது. அப்போ ஒரு பொது உடைமை அமைப்புல இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து தேவை அப்படிங்கிறதும் உற்பத்திங்கிறதும் ஒழுங்கமைக்கப்படும். தேவையில்லாத பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவை இருக்கோ இல்லையோ பொருள் உற்பத்தி ஆகி டம்ப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கிளியர் பண்றோம்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எரிச்சு அதுக்கு ஒரு இன்சூரன்ஸை பண்ணி அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு பெரிய ஒரு வலைப்பின்னல் வந்து இந்த உற்பத்தி முறையில யாருடைய பணமோ யாருக்கோ போயிட்டே இருக்கு. ஆனா இது குறித்த விழிப்புணர்வு கல்வி நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா பொது உடைமை அமைப்புல இது வந்து முறைப்படுத்தப்பட்டு விநியோகமும் முறைப்படுத்தப்பட்டு அனைவரும் உழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
அப்போ அனைவரும் உழைத்து வாழ வேண்டும் சொல்ற இடத்துல இந்த முதலாளித்துவத்தினால் சுகம் பெற்றவர்கள் அதற்கு அடிபணிய மாட்டார்கள். அவர்கள் உள்நாட்டில் இருந்து கொண்டு இந்த முறைக்கு எதிராக, புரட்சிக்கு எதிராக கிளர்ச்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அதை ஒடுக்கும் தேவை வந்து சோசியலிச நாடுகளுக்கு வருது. இதுதான் அரசியல் ரீதியான அணுகுமுறை இதுக்கு. அப்போ ஒரு தேவையானதை தேவையான அளவு உற்பத்தி செய்து கொண்டு அனைவரும் அந்த உழைப்பில் ஈடுபட்டு அந்த உழைப்பின் பலனை அனைவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு ஒன்று இருக்கு இல்லை, அவங்க கிட்ட இருக்கு என்கிட்ட இல்லை, எனக்கு இது தேவைப்படும் அதனால நான் சொத்து சேர்த்து வச்சுக்கணும், எதிர்காலத்துக்காக பணம் சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற பயம் ஏற்படாத போது நாம ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல கொண்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறோம்? இதுக்கு நடுவில் இன்னொரு பிரச்சனை என்ன, டிமானடைசேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ ஒரு வகையில் நம்ம இருக்கும் போதே சேர்த்து வச்சுக்கணும், இருக்கும் போதே வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணுங்கிற பயத்தை நம்மளுக்கு யார் ஏற்படுத்துறாங்க? அதுலேயே கூட இருக்கு, நீங்க வந்து உயிர் போயிடும் பயமுறுத்துங்க, எல்ஐசியில போட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த பயம், எதிர்காலம் குறித்த பயம் தான் இதுக்கு காரணமே தவிர மக்களை வந்து அறிவற்றவர்களாகவோ பேராசை மிக்கவர்களாகவோ வந்து பதிவு செய்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அந்த எதிர்காலம் குறித்த அச்சத்தை போக்குவதற்கு நாம் பொது உடைமையை நோக்கி நகர வேண்டும். அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னா மார்க்சிய அரசியல் பொருளாதாரத்தை படிக்கணும். அது வந்து மேத்தமெட்டிக்கலாக சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த எக்கனாமிக்ஸ், இந்த எப்படி வந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, அதுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படுது, உழைப்பாளர்கள் தங்களுடைய உழைப்பின் மூலமாக என்ன பலன்களை தோற்றுவிக்கிறார்கள், அதிலிருந்து முதலாளிகள் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறார்கள், எவ்வளவு குறைவாக தொழிலாளர்களுக்கு கொடுக்குறாங்க, இந்த லாபங்கிறது என்ன. லாபம்னு ஜெகநாதன் ஒரு படம் கூட எடுத்திருக்கிறாரு, அதையெல்லாம் நம்ம பெருசாக மதிச்சிருக்க கூட மாட்டோம். அப்போ இந்த லாபம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அதை சுற்றி அல்லது லாபத்திற்காக இங்கு பணம் படைத்தவர்கள் ஒட்டுமொத்த உலகையும் எப்படி ஆட்டுவிக்கிறார்கள்ன்றது புரியும். 80-90% சொத்து ஒரு சில செல்வந்தர்கள்ட்ட தான் இருக்கு. 1-2% ஆஃப் த ரிச்சஸ் கிட்ட தான் எல்லாமே இருக்குங்கிற அளவுக்கு ஆய்வுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது எல்லாமே நாம வெறுமனே செய்தியாக கடந்து போயிடுறோம். அது நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய உழைப்பின் பலனை யாரோ அனுபவித்து கொண்டு நமக்கே எதிர்காலம் குறித்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும். இந்த துணிவின் மூலமாக அந்த துணிவை நீங்கள் பெற வேண்டும். அந்த துணிவு உங்களுக்கு வர வேண்டும் என்றால் சரியான அறிவு உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த அறிவு தானாக நம்மை வந்து சேராது, நாம் தான் அந்த அறிவை தேடி போக வேண்டும். அந்த அறிவு என்பது மார்க்சிய அரசியல் பொருளாதாரத்தில் தான் உள்ளது. ஒவ்வொரு தொழிலாளியும் மார்க்சிய அரசியல் பொருளாதாரத்தை படிக்கணும், ஆனால் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இருக்கிற வேலையே எங்களால் பார்க்க முடியல, நாங்கள் போய் எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு யூடியூப் வீடியோஸில் இருக்குது, அல்லது வந்து அமைப்புகள் அது பற்றின வகுப்புகள் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் நாம் நினச்சா அந்த அறிவை தேடி நாம் பெற முடியும். ஏன்னா நம்ம பலம் என்ன நம்மளுக்கு தெரியணும், நம்மளை யார் எப்படி ஏமாத்துறாங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு, என்ன சதிவலைகள் நடக்குதுன்னு தெரியணும்னா நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும். அதற்கு இடதுசாரி அரசியலை நீங்கள் வெறுப்புணர்வோடு அணுகாமல் அதன் நோக்கத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மார்க்சிய தத்துவத்தையும் மார்க்சிய அரசியல் பொருளாதாரத்தையும் படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.